கேமமாக்கி ஆப்புக்கு ஹட்டோரி வாங்குவானா? டிங் டிங். தலைய காணோம். ஆஹா, கையும் இல்லையா? பயத்துல பாத்ரூம் வருது. இந்த போன் இப்பதான் வரணுமா? ஹலோ, யாரு பேசுறது? கிணச்சி, நான் தான் அப்பா பேசுறேன். எங்க பாஸ் வீட்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதை அட்டன் பண்ணியே ஆகணும். அதனால ட்ரை கிளீன் குடுத்துருக்கிற கோட்டை வாங்கிட்டு வந்து 5 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல குடுக்க சொல்லு. ஓகேப்பா, உங்க கோட்டை ட்ரை கிளீனிங்ல இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கணும், அவ்வளவுதானே? அந்த வேலையை நான் செய்யற, கவலை விடுங்க, வச்சுட்டேன். ஏய் ஷின்சோ, இன்டஸ்டா டிவி பாக்கும்போதே இப்ப நீ வெல்ல போச்சுடா கெஞ்சி. அம்மா சூப்பர் மார்க்கெட் போயிருக்காங்க, சீக்கிரம் போய் அவங்க கிட்ட இந்த விஷயத்தை சொல்லு. வெளியே நம்ம கிட்ட சொல்லி நம்மள டார்ச்சர் பண்றான். சீக்கிரம் வா, மாமி கிட்ட போய் சொல்லலாம். சீக்கிரம் சீக்கிரம் போனா அங்க இலிகிலி, சீக்கிரம் போனா அங்க இலிகிலி, இலிகிலி இலிகிலி இலிகிலி. டிங் 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 டிங். என்னம்மா இவ்ளோ ஸ்வெட்டரா வாங்கி அடுக்குறீங்க? இத வச்சு என்ன பண்ணப் போறீங்க? குளிர்கால வரப்போதுல, அதுக்காக தான். அதுவும் இல்லாம இப்ப ஆஃபர்ல போட்டிருக்காங்க. டிங் 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 டிங். உங்க வீட்ல உள்ள பழைய பேப்பர் குடுத்தீனா உங்களுக்கு புது டாய்லெட் பேப்பர் தருவோம். அற்புதமான வாய்ப்பு. உங்களுடைய பழைய பேப்பர் குடுத்தீனா புது டாய்லெட் பேப்பர் கிடைக்கும். தவற விட்டுறாதீங்க. மக்கள் தேவைக்காக என்றும் எங்கள் சேவை. வாங்க வாங்க. என்ன கேக்குறியா? தெரியாது. அப்படின்னா அப்படி செய்யலாம். நீ நேரா வீட்டுக்கு போயி இது என்னன்னு கேட்டு வரியா சிச்சுமாரு? ஓகே ஓகே. சீக்கிரமா வா. கபடி 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 கபடி. ஆ, அதுக்குள்ள மறந்துட்டானா? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேப்பர்ல எழுதி கொடுக்கறேன். ஓகே. கபடி 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 கபடி. மேடம், சாக்லேட் ரோல் வாங்கிக்கிங்க, உண்மையிலேயே நல்லா இருக்குது. என்னது, சாக்லேட் ரோலா? ஆ, பறந்து போச்சா? அச்சோ, கபடி 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 கபடி. ஆ ஆ, ஹலோ குட்டி பசங்களா, வாங்க வாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விளையாட்டு விளையாடுங்க. ஆனா ஒண்ணு, வரும்போது இதுல எப்படி நான் கண்டுபிடிப்பேன்? இதாட்டா இருக்கணும். கபடி 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 கபடி. சென்சோ, இத வாங்கிக்கோ. வெளியில வர்றது எனக்கு எவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? என்ன நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடுறேன்.
பாத்து போயிட்டு வா ஹட்டோரி. டிங் 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 டிங். ஹட்டோரி இன்னைக்கு நல்ல மாட்ட போற. உங்க அப்பா உன்ன புடிச்சு திட்டு திட்டுனே திட்ட போறாரு. ஹட்டோரி எதுக்காக நீ இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற சொல்லு. நான் என்ன கேட்டா நீ என்ன கொண்டு வந்திருக்க சொல்லு. இன்னைக்கு ஹட்டோரியோட கதை புடிச்சது. டிங் 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 ஹட்டோரி திட்டு வாங்குறத பாக்குறதுல ஒரு தனி சுகம் தான்ப்பா. தேங்க்யூ ஹட்டோரி, சரியான இடத்துல கொண்டு வந்து கோட்டை கொடுத்துட்ட. எனது ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இன்னொரு கிளாஸ் தனியா எடுத்து வைங்க. கெட்டது பண்றேன் நினைச்சு நல்லது பண்ணிட்டேனே. இன்னைக்கு நீ எனக்கு ரொம்ப பெரிய உதவி செஞ்சிருக்க. அதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல எனக்கு. உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட பார்க்கவே முடியாது. சேச்சே, ஒரு ஃப்ரெண்டா இருந்துட்டே இத கூட பண்ண மாட்டேனா என்ன? இனிமே நாம ரெண்டு பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் சரியா? போதும் டிங் டிங் சொல்லு. டிங் டிங். நாங்க ஸ்பான்சருக்காக அலைய போறோம். டிங் டிங். ஆ பாக்க அழகா இருக்கு. எத வாங்குறதுனே தெரியலையே. எல்லாமே நல்லா இருக்கு. இந்த கேக் ரொம்ப டேஸ்டா இருக்கும். ஆனா கொஞ்சம் காஸ்ட்லி. வாங்குவியாப்பா? என்ன புரியல விஷயம் என்னன்னா, அந்த கேக் ஷாப்ப பத்தி நம்ம ஸ்கூல்ல நான் தான் அட்வர்டைஸ்மென்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஈஸியா சொல்லணும்னா நான் தான் ஸ்பான்சர். என்ன சொல்ற, ஸ்பான்சரா? ஆமா, ஸ்பான்சர்ன்றதுனால அப்பப்ப ஃப்ரீயா கேக் கொடுப்பாங்க. ஐஸ் வச்சு ஆட்டிய போட்டுருவேன். வரட்டுமா? பையன் தெளிவா இருக்கான். என்ன குண்டா, இவ்வளவு நல்ல கேக் சாப்பிட்டதுக்கு அப்புறமா எனக்கு காரமா தான் சாப்பிடணும் போல இருக்கு. ஆமா எனக்கு கூட. தம்பிங்களா, பேராசை பெரு நஷ்டம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே கெனிச்சு நமக்காக பாக்கெட் மணி எல்லாம் காலி பண்ணிட்டான். பாவம், அவங்கிட்ட ஒண்ணுமே இல்ல. அது உண்மைதான். ஆனா ஒரு நிமிஷம் பேசாம நாமளே ஸ்பான்சர் ஆயிட்டா? என்ன சொல்ற கெனிச்சு, ஸ்பான்சரா? புதுசா எதுலயோ மாட்டி விடுறானே இந்த பையன். இதெல்லாம் என்னன்னு எனக்கு புரியல. ஆனா இந்த கடைய பத்தி உங்க பேப்பர்ல அட்வர்டைஸ்மென்ட் குடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆமா ஆண்டி, கரெக்ட்டா சொல்றீங்க. நீங்க எனக்கு 6 குக்கீஸ் குடுத்தீங்கன்னா எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல உங்க கடையோட ஆட் கொடுப்பேன். ரொம்ப தேங்க்ஸ் கென்ச்சி. Thank you very much. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கடைய பத்தி எங்க ஸ்கூல் நியூஸ் பேப்பர்ல ஆட் எழுதி ஆகணும். நான் போய் அந்த வேலையில மூழ்குறேன். என்னதே ஸ்கூல் நியூஸ் பேப்பரா? ஆமா ஆமா. நீங்க அதெல்லாம் எதுவும் இல்ல. அவன் என் கடைக்கு வர ரெகுலர் கஸ்டமர். அப்பப்ப வந்து வாங்கிட்டு போயிட்டு மொத்தமா வந்து என்கிட்ட காசு கொடுப்பான். இந்த கெமுமாக்கி என்னைய ஏமாத்திட்டானே. அந்த கடைக்கு நான் தான் ஸ்பான்சர், அதனால கேக்கலாம் ஃப்ரீதான். என்ன தைரியம் உனக்கு? அந்த வயசானவங்களை ஏமாத்துறியா நீ? உன்னை என்ன பண்ற பார். முதல்ல அந்த அம்மா கிட்ட போய் சாப்பிட்டதுக்கு காசு கொடு. ஓகே சார். போய் கொடுங்கறல, காது கேக்கல. ஸ்கூலுக்கு வாணி. வாங்கின குக்கீஸ் எல்லாம் திருப்பி கொடுத்துட வேண்டியதா?
ஷின்சா சிஷியமார் குக்கீஸ்ல எங்கப்பா? வாங்கி தந்த குட்டோனே சாப்பிட்டோம். சாப்பிட்டீங்களா? டிங் டிங், கெனச்சி என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி மயங்கி விடுற? என்னன்னு சொல்லு கெனச்சி. நான் உங்களுக்கு பணம் கொடுக்கணும், ஆனா என்கிட்ட பணம் இல்லையே. இத பார் கெனச்சி, நாம சில புது டெக்னிக்கை யூஸ் பண்ணனும். இந்த ஷாப் இந்த ஏரியால ரொம்ப ஃபேமஸ் ஆயிடும். அப்புறம் நாம பணம் கொடுக்க வேண்டாம்ல. அப்படினா நீ என்ன சொல்ல வர? அந்த மாதிரி நிஜமா நடக்குமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். டிங் 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 டிங், நிஞ்சா டெக்னிக்கை பயன்படுத்துறேன். டிங் 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 டிங். இது சரியா இருக்கும். டிங் 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 டிங். ஹட்டோரி, இதெல்லாம் வச்சு என்ன பண்ண போறேன்னு கொஞ்சம் சொல்லுப்பா. இது எங்க நிஞ்சா பயன்படுத்துற புது டெக்னிக். இத வச்சு அட்வர்டைஸ் பண்ணலாம். உங்களுக்கு டேஸ்டியான குக்கீஸ் சாப்பிடணுமா? உடனே இந்த கடைக்கு வாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ருசிகரமான குக்கீஸ் வேணும்னா உடனே இந்த கடைக்கு வாங்க. டிங் 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 டிங். உலகத்துல வேற எங்கயும் இல்லாத அளவுக்கு இங்க ரொம்ப டேஸ்டா இருக்கும். எல்லாரும் வாங்க, பாத்து வச்சிங்க. இந்த டிரெஸ் பாக்கிறதுக்கு உங்க சரும கலர்லயே இருக்கும். இந்த டிரெஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா உனக்கு குளிரே எடுக்காது கெனச்சி.
அது மட்டும் இல்ல, இதுல காத்து இருக்கிறதுனால உனக்கு வெயிட் கூட கம்மியா தான் இருக்கும். அதனால இத போட்டுக்கிட்டு ஈஸியா நீச்சல் அடிக்கலாம். உனக்கு குளிரே தெரியாது, இந்த டிரெஸ் போட்டுக்கிட்ட மாதிரியே இருக்காது. இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு, நான் அந்த டிரெஸ் போட்டுக்கிட்டு ஜாலியா நீச்சல் அடிச்சு இதுல ஜெயிச்சிடுவேன். கவலைப்படாத. எனக்கு தோணுது இருக்கு. ஹலோ கேமுமாக்கி, பாரு நான் என்ன பண்றேன் மட்டும் பாருங்க, என்ன மீறி போயிடுவியா? நீங்க பாப்பா நீங்க முதல்ல வர போற சீக்கிரம் நமக்கு வைத்திருக்கும் கியோ அடிமை மிக திறமைசாலி. ஐயோ, யார் கெனிச்சி கெமமாக்கி, ஏன் இவ்வளவு லேட்டா வர்றீங்க? என்ன ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும்? பண்ணது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீங்க போட்டியில ஜெயிச்சீங்களோ இல்லையோ கலந்துகிட்டதே பெரிய விஷயம், எனக்கு அது போதும். ஏய் கியோ, உன கட்ட சொன்னா என்னைய சேர்த்து கட்டிட்டியா? உன்னாலதான் எங்க ஓடுற? எந்த வித பிரச்சனையும் இல்லாம போட்டி நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஹட்டோரி. கெனிச்சி, சீக்கிரமா உன் டிரெஸ் போட்டுக்கோ, இல்லனா உனக்கு ஜலதோஷம் பிடிச்சிரும். என்ன பண்றது, குளிர ஆரம்பிச்சிடுச்சு, என்ன பண்றது? ஏன் இப்படி பயந்து சாகுற? டேங் டேங் கெமுமாக்கி தப்புக்கு கெனிச்சி திட்டு வாங்கினான். டிங் டிங். ஆண்டி, நான் தான் கெமுமாக்கி வந்திருக்கேன். நீங்க பார்ட்டி கூப்பிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி, உள்ள வா. சரிங்க ஆண்டி, கெனிச்சி என் ஃப்ரெண்டா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஓகே ஓகே, உள்ள வா கெமுமாக்கி. கண்டிப்பா ஆண்டி. கெனிச்சி அந்த கெமுமாக்கி வந்திருக்கா? ஐயோ, அவ எதுக்கு இப்ப வீட்டுக்கு வந்தானே தெரியல. அதுக்கு பதிலா யூமிகா வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இது பார்க்க எனச்சி, அப்படி எல்லாம் பேச கூடாது. எப்படியும் கொஞ்ச நேரத்துல யூமிகா வந்துருவா இல்ல? கெமுமாக்கி உன் ஃப்ரெண்ட் தானே? ஆமா ஆமா, கெனிச்சி என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஆமா, கெனிச்சி அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான். ஆனா எல்லா நேரத்துலயும் அவனுக்கு ஹெல்ப் பண்றது நீ தானே? கெனிச்சி, உன் ஃப்ரெண்ட் கெமுமாக்கி வந்திருக்கா பாரு. அடடே, இந்த கப்ல தான் நமக்கு டீ தர போறாங்களா? இந்த கப்பு கூட பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கே. ஐயோ, உடைச்சிட்டீங்களா? ஐயோ, உடைஞ்சிருச்சே. இப்ப என்ன பண்றது? ஆன்டிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்ன நினைப்பாங்க? இதை எப்படியாவது நாம சரி பண்ணணும். கியோ, இப்ப என்ன பண்றது? ஐடியா, நம்ம எங்க இருக்கணும் பாருக்கியோ, அதை வச்சு நாம ஓட்டிடலாம் சீக்கிரம். நல்ல வேலை கிடைச்சிருச்சு, எப்படியாவது இதை ஓட்டிடலாம்.
எங்க காணோம்? ஓகே ஒட்டிக்கிச்சே. ஹே யூமிகோ வந்துட்டியா? உன் ட்ரெஸ் சூப்பரா இருக்குப்பா. கலக்குறப்போ அதுலயா பண்றாங்க? மாட்ட போற உடைய போகுது. எனக்கு தெரியும், நிறைய பேரு நீங்க டீ போடுறத பத்தி பெருமையா பேசிருக்காங்க. ரொம்ப சீன் போடுறானே. அது மட்டும் இல்ல ஆண்டி, உங்க கையில இருக்கிற பவுல் கூட ரொம்ப அழகா இருக்கு. அந்த டிசைன் இன்னும் அற்புதமா இருக்கு. ஓ, இந்த டிசைன் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? அப்ப நீயே ஃபர்ஸ்ட் குடி. இல்ல முதல்ல நான் தான் குடிச்சேன். இனிச்சி ஆண்டி, முதல்ல எனக்கு தான கொடுத்தாங்க, நீ எதுக்கு இத எடுக்கற? குடி. கெனிச்சி கப்பு ஒடிஞ்சு போச்சு, கப்பு ஒடிஞ்சு போச்சு. கெனிச்சி ஒடிச்சிட்டான். நடந்தது முதல்ல வீட்டுக்கு போய் கேளு. என்ன போயிடுச்சா கியோ? எனக்கு தெரிஞ்ச அது பேயோட குரல் மாதிரி தெரியல. யாரோ நிஞ்சா டெக்னிக்கை யூஸ் பண்ணி வாய்ஸ் மாத்தி பேசிருக்காங்க கியோ. யார் இது? வெளியில வா. நினைச்ச நீதான் அது. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்கிட்டயே விளையாடுறியா? இன்னைக்கு உண்மைய வெளியில கொண்டு வராம நான் உன்னை விட போறதுல கெமமாக்கி. எங்க திடீர்னு மாயமா மறைஞ்சிட்டான்? நாம இங்க ஒளிஞ்சிட்டு இருக்கோம், அவனால கண்டுபிடிக்கவே முடியாது. இந்த ஹட்டோரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்ல எதுவும் உடையாம நான் பாத்துப்பேன். கியோவுக்கும் பாசம் இருக்கு.
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் உங்க கூட இருந்த நிமிஷத்துல மறக்கவே மாட்டேன். வீட்டுக்கு வந்துட்டோம், கதவை தரங்க. அப்பா ஏன் இப்படி சத்தம் போடுறாரு? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க, கதவை தர. அய்யோ, வெம்மடியா தூங்க விடுங்கப்பா. என்னது 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 பூனைக்குட்டி? கிளம்புற வழிய பாரு. சிஷிமாரு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? சிஷிமாரு, இந்த பூனைக்குட்டி எங்க இருந்து வந்தது உனக்கு தெரியாம இருக்காதே. நீ ஒரு டாக் இல்ல? ஐயோ, இந்த பூனைக்குட்டி என்னது இல்ல, எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல. நான் ஒரு டாகி, இது ஒரு கேட், எனக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கும்? அப்படினா இவ்ளோ அழகான பூனைக்குட்டி யாராவது விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது எப்படி சொல்ற? இது நம்ம வீட்டு வாசல்ல எனக்கு கிடைச்சது. யாரோ இந்த பூனைக்குட்டி இதுக்குள்ள வச்சு விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த பூனைக்குட்டி எவ்ளோ அழகா இருக்கு, இத போய் யாரு இப்படி அம்போன்னு விட்டுட்டு போயிருப்பாங்கன்னு புரியலையே. யார் அப்படி செஞ்சிருப்பாங்க? இன்னைக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது கியோ. அந்த குட்டி பொண்ணைய பத்தி சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. என்ன பார்த்தா உங்களுக்கு எல்லாம் சிரிப்பு போன மாதிரி இருக்கா? நான் ரொம்ப சீரியஸ் ஆனவன். நீ என்ன பாக்குற? இப்ப நான் என்ன சொல்லிட்டு வாயை இப்படி ஓபன் பண்ற? எதுக்காக அழ வச்ச? அந்த குழந்தைய போய் அழ வச்சிட்டீங்க. இங்க பேரு உன்னை இனிமே நான் அழ வைக்க மாட்டேன். பாட்டு பாடுறேன். உன்னை வெள்ளாவே வச்சு என்ன பசங்களா, உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? கையில பூனைக்குட்டி வச்சுக்கிட்டு காலையிலேயே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டீங்க. நீங்க மனுஷங்களுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுவீங்களா? பூனைக்குட்டிக்கெல்லாம் ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? என்ன போலீஸ் நீங்க? இல்ல இல்ல, அதாவது இபிகோ செக்ஷன். பிரச்சனை தெரியாது, இவரெல்லாம் ஒரு போலீஸ், சிரிப்பு போலீஸ். நாம பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னு எனக்கு தோணுது. சரி, பூனைக்குட்டிக்கிட்ட கேட்டா ஏதாவது தெரியுமான்னு பாக்கலாம். நிஞ்சா டெக்னிக் மூலமா முதல்ல ஊர்ல இருக்கிற பூனைங்க கிட்ட பேசுறேன். டிங் 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 டிங். பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வாங்க. பூனைங்களா, ஊர்ல இருக்கிற குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்க, எல்லாரும் உடனே இங்க வரணும். சீக்கிரம் வாங்க, நான் உங்ககிட்ட பேசணும். குட்டி பூனைங்க, பெரிய பூனைங்களா. என்னப்பா அது இத்தனை பூனைங்களா? இந்த அழகான பூனைக்குட்டி எங்கேந்து வந்துச்சுன்னு உங்கள யாருக்காவது தெரியுமா சொல்லுங்க. தொலைஞ்சு போன இந்த சின்ன பூனைக்குட்டி யாரோடதுன்னு யாருக்காவது தெரிஞ்சா சொல்லுங்க பிளீஸ். அப்பனா இந்த பூனைக்குட்டி வேற ஊர்ல இருந்துதான் நம்ம ஊருக்கு வந்திருக்கணும். இப்ப நம்ம என்ன பண்றது ஹட்டோரி? அவசரப்படாத, முதல்ல என்ன யோசிக்க விடுறியா நீ? நிஜமாதான் சொல்றியா? நிஜமாவே இந்த பூனைக்குட்டிய நீயே பாத்துக்குவியா? இப்ப தமிழ்ல தானே சொன்ன, பெங்காலிலே சொன்ன. அப்பா தான் வீட்டுக்கு வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் கெனச்சி. நினைக்கிறேன் கியோ விட்டு போக மனசுல நினைக்கிற.
அதுவும் கரெக்ட் தான். ஆனா கியோ தான் தன்னுடைய உண்மையான அப்பான்னு அந்த குட்டி பூனைக்குட்டி சொல்லுது பாரு. நீ சொல்றதெல்லாம் சரிதா அட்டோரி. அந்த பூனைக்குட்டி அவர்தாச்சே, நாம குடுத்துதானே ஆகணும். குடுக்கலன்னா அவரும் அழ ஆரம்பிச்சிருவாரு. சரி, நமக்கு இல்லைன்னு எனக்கு இந்த பூனைக்குட்டி பார்த்தாலே ஆகல. முதல்ல என் மூஞ்சில முழிக்காம போயிடு சொல்லு குண்டா. எப்பா கோவப்படாத, நீ ரொம்ப வெள்ளையா அசிங்கமா இருக்க, அதனால இங்க வராத குண்டா. இனிமே உன்னை என் வாழ்க்கையில பாத்துருவே கூடாது. யாரு மேல எல்லாம் பாசம் வைக்கிறனோ அவங்க எல்லாம் போயிடுறாங்க. இந்தா இத சாப்பிட்டு எடுத்து காலி பண்ணு. என் பொண்ணுக்குட்டிய பத்திரமா பாத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. நான் கிளம்புறேன். பாவம் இந்த பூனைக்குட்டி ரொம்ப ஃபீல் பண்ணுது. இந்த கியூ ஏன் இப்படி பண்றான்? போகுதே போகுதே என் பைங்கிலே, என்ன மறந்துட மாட்டே இல்ல. கியூவுக்கு கூட மைக்க விட்டு இருக்க இஷ்டமே இல்ல, ரொம்ப வருத்தப்பட்டுகிட்டு இருக்கான். டிங் டிங் கெனிச்சியின் ஸ்கேட்டிங் அட்டகாசங்கள். டிங் டிங் கெனிச்சி நான் எங்க இருக்க, என்ன வந்து பொடி பார்க்கலாம். தொடாத ஒரே லட்சியம். முதல்ல எப்படி பண்றேன்னு பாரு. பாத்தியா எப்படி நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி ஸ்கேட்டிங் பண்றேனே. இப்ப நான் காட்ட போற ஸ்டைல பாரு. சரி வா யுமிகோ, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கேட்டிங் பண்ணலாம். வா, பயப்படாத, அப்படியே ஸ்டெடியா இரு. என்ன ஆனாலும் டிங் டிங் கிட்டோ இதனால பார்க்க முடியாது. தயவு செஞ்சு யாராவது இது நிறுத்துங்க. காப்பாத்துங்க, நான் இதுல மாட்டிக்கிட்டேன். ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கேனே. டிங் டிங் செய்யுங்க. சரி சரி, புலம்பாத, ஏதாவது செய்யறேன். என்னோட ஸ்கேட்டிங் பண்ண வரியா?
இப்படியே போய் நான் மேல இருந்து ஜம்ப் பண்ணி கீழே வர. இப்ப என்ன சொல்ற யுமிகோ? யுமிகோ தூக்கிலாம் ஸ்கேட்டிங் பண்றான், இந்த ஐடியா ஏன் எனக்கு வரல? பாஸ், உங்க வேலைய காட்டுங்க. நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது? டிங் 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 டிங். அட, அதான பார்த்தேன், இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த அட்டோரி பையன் தான செய்வான். இவன் கண்ணல போய் மாட்டிட்டேனே. இப்ப வரேன் பாரு. ஆடு இங்க இருக்கு, ஆள் எங்க? கெம்புமாக்கி, என் ஷர்ட்ட கழட்டினதுக்கு ரொம்ப நன்றி. இப்பதான் வேர்த்து கொட்டுது, எப்படி ஷர்ட்ட கழட்டுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏய் உன்னை. ஒருத்தனை கீழே விழ வச்சு அவ்வளவு சந்தோஷமா? ஏ கெனிச்சி, எல்லாம் உன்னாலதான், உன்னை அப்புறம் பாத்துக்கிறேன். என்ஜாய் பண்ண. இந்த பாராட்ட எல்லாம் ஹட்டோரிக்கு தான். டிங் டிங் டிங். எனக்கு பயங்கரமா குளிருது, குளிர் தாங்க முடியலப்பா என்னால. ஏன்டா இப்படி நடக்குதோ? ஜலதோஷம்ப்பா. அண்ணா உனக்கு உதவி பண்ணாரு, அவ்வளவுதான் அதானே? ஆமாமா, அவ்வளவுதான். ஸ்கேட்டிங் பண்றதுக்கு கொஞ்சம் உதவினேன். டிங் டிங்